சொந்தங்களை அவர் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இளைஞர்கள் நம்முடைய வீடியோ கீழே கமெண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா, அண்ணா எங்கள் ஊரில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும், ஒருவேளை வந்து எங்கள் ஊர் கொண்டு வருகிற திட்டங்களில் ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து போய் சேர்றதுக்கு நாங்கள் முயற்சி மேற்கொள்ளணும், ஆனால் நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கிராமங்களில் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறதாக நிறைய இளைஞர்கள் பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு கிராமம் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இளைஞர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் இந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து காழ்ப்புணர்ச்சியினால் நாம் கிராமங்கள் தோறும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். இதனால தான் நம்ம ஒன்றையுமே சாதிக்க முடியல. இன்றைக்கி சாதிக்கிற இளைஞர்களை குறித்து நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கும் ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு அமைப்பை துவங்குறாங்க, அதாவது வந்து ஒரு அறக்கட்டளை துவங்குறாங்க. பசுமை கலாம் அப்படின்னு அறக்கட்டளை துவங்குறாங்க. என் பூமி என் கடமை அப்படின்னு நேம் வச்சு ஸோ அந்த அறக்கட்டளை ரன் பண்ணுறாங்க. இவங்க வந்து இப்போ 7 மாதம் தான் ஆகுது. இந்த 7 மாதத்திற்குள்ளே இவங்களோட அச்சீவ் என்ன அப்படின்னா, முடிந்த வரைக்கும் கிராமங்களுக்கு நல்லது செய்யணும், ரெண்டாவது நம்முடைய தமிழகத்தை முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நட்டு நம்ம பசுமையாக்கணும் அப்படிங்கிற நோக்கம், ஊருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இளைஞர்கள் முன்னெடுத்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம், இப்படி பல முன்னெடுப்புகளை இந்த இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்குறாங்க. இவங்களோட அசுர வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நேற்று நம்முடைய கலாமையோட 90வது பிறந்த நாளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1500 மரக்கன்று நடனம் சொல்லிட்டு அந்த விழா வச்சுருந்தாங்க. அந்த விழாவுக்கு எனக்கும் அழைப்பு வந்திருந்தது. சரி நானும் போயிருந்தேன். நான் வந்து ஏதோ சிம்பிள் அப்படின்னு நினச்சி அங்கே போனேன். அங்கே ஒரு திரள் கூட்டமே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு மாங்குடி அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி வந்திருக்காங்க, எஸ்ஐ வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் வந்திருக்காங்க, ஒன்றிய துணைத்தலைவர், ஒன்றிய பெருந்த தலைவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலர்கள், இப்படி பார்த்திங்கன்னா எல்லோருமே பல கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அங்கே வந்து கலந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சாராக தான் இருக்கும் வந்து கலந்துப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பல கட்சியில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து எல்லோரும் ஒற்றுமையாக கலந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அப்படிங்கிற போது இந்த ஆர்கனைஸ் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊராட்சி நிர்வாகம் சக்கந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துடைய ஊராட்சி நிர்வாகம் இந்த இளைஞர்களும் சேர்ந்து அந்த பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நமக்கும் கூட அதில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் கூட அந்த இளைஞர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு மூலம் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு யூனிட்டி, ஒரு கிராமங்கள் தோறும் ஒரு யூனிட்டி தேவைப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமையான இளைஞர்கள் சமுதாயம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இப்படி வந்து இளைஞர்கள் கட்டமைப்பு உருவாகும். அதான் என்னுடைய நோக்கமும் கூட, இந்த காணொலியோட நோக்கமும் கூட. எப்படிங்க உருவாக்குறது, இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குறது? யாராவது முன்னெடுத்து செல்கிறதுக்கு ஒரு நபர் வேணும். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா முன்னெடுத்து செல்கிறதுக்கு பாலதண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து அந்த பவுண்டராக இருக்கார். அவர் கொஞ்சம் முன்னெடுத்து போகிறாரு. ரெண்டாவது அவங்கள சார்ந்து இருக்கிற நிறைய உறவுகள் வந்து அவரோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. ஒருத்தர் ஈகோ இல்லாமல், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை இல்லாமல் ஒற்றுமையாக பயணிக்கிறதுனால சக்ஸஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இப்போ எங்கள் கிராமத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயங்களில் நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து முன்னெடுக்கும் போது இன்றைக்கி எங்கள் கிராமத்துக்கு என்ன தேவை என்பதை அரசு அலுவலக சைட்லேருந்து சரி, இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாலும், பொறுப்பில் இருக்கிறவங்க எங்கள் ஊருக்குள்ள வந்து ஒரு திட்டங்களை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் சரி, இந்த ஊருக்குள்ள ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, ஸோ என்ன தவறு செய்தாலும் இவர்கள் தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தை நாங்களும் கூட எங்கள் கிராமத்தில் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டமைப்பில் உங்கள் கிராமங்கள் தோறும் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வழி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, நிச்சயம் வழி நிறைய இருக்குது. என்னென்ன என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. பெரும்பாலும் பாருங்கள் முகநூல் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய வலைதளங்கள் இருக்குது. இப்போ உங்கள் ஊர்லேருந்து முன்னாள் மாணவர்கள், அதாவது உங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் இருப்பாங்க, இவங்கெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போயிருப்பாங்க. உங்களுடைய நட்பு ஓட்டம்னா சொல்கிறது ஒரு 40 ஏஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்தில் வந்து இவங்க அங்கே வெளியில் சிதறி இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒன்று கூட்டணும் அப்படின்னா, முகநூல் பக்கத்தில் ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குரூப்போ இல்லை ஒரு பேச்சை தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
வாட்ஸ்அப்பில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய காண்டாக்ட் எண்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாத்தையும் இணைச்சி ஒரே குழுவாக மாற்றி அந்த குழுவுக்கு உங்களுடைய ஊராட்சி பேரோ இல்லை உங்களுடைய ஊர் பேரோ நீங்கள் வச்சு அந்த குழுவை ரன் பண்ணலாம். இந்த குழுவை வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லோரும் இணைஞ்சு பயணிக்கிற ஒரு குழுவாக ஆரம்பத்திலே அதில் சொல்லிடணும். அரசியல் சார்ந்த பதிவுகள் வரக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதாவது தேவையற்ற சினிமாவோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ கேலிக்கூத்துகளோ உள்ளே வராமல் நம்ம கிராமத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் பேசுவதற்காகவும், அதே போல் பார்த்திங்கன்னா அரசோட நலத்திட்டங்கள், சட்டத்திட்ட விழிப்புணர்வுகள், இது போன்ற மக்களுக்கு பயனடிதமான தகவல்களை அதில் உள்ளே கொண்டு வருவதற்க ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவை அட்மினோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும். ஸோ இப்படி உங்கள் இளைஞர்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பயணிக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பேசுவான், தண்ணி அடிக்காமல் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், கிராமத்தில் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தள்ளி விட்டணும். அதே மாதிரி ஜாதிக்குன்னு உயர்த்தி ஒருத்தவங்க பேசுவாங்க, அந்த மாதிரி நபர்கள்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சமூக சிந்தனை, அதாவது நம்ம ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்க சமுதாயம் நல்லா இருக்கணும், வருங்கால இளைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒற்றை சிந்தனையுடைய உறவுகள் கண்டிப்பாக ஊருக்கு 10-20 பேராக கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு யூனிட்டியாக சேர்ந்து என்ன பண்ணிங்கன்னா, ஒரு குழுவை உருவாக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த என் பூமி என் கடமை அப்படிங்கிற இந்த குழுவினரை போல் நீங்களும் ஒரு யூனிட்டியாக என்ன செய்யலாம்னா உருவாக்கி ஒரு அறக்கட்டளை பதியலாம், ஒரு சங்கம் பதியலாம், ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் என்ன செய்யலாம்னா பதிவு பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா பயணிக்கலாம். இப்படி பயணிக்கும்போது பண்டு தேவை தான், ஒரு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா பண்டு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மரக்கன்று நடுறாங்கன்னா எம்எல்ஏ வர வைக்கிறாங்க, இல்லை முக்கியமான பொறுப்பில் வர வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பண்டு தேவை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஈவன் பண்ணி, அதாவது நம்மளுடைய உழைப்பில் கொஞ்சம் எடுத்து நம்ம ஊருக்காக நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கிறவங்க கண்டிப்பாக உதவி செய்யுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஊரில் நல்லது நடக்கும் நினைப்பாங்க, அவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, களமாட முடியாது. அப்போ என்னென்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஊக்கத்தை நான் தர்றப்பா, நீங்கள் இப்போ நீங்கள் வந்து களமாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து கண்டிப்பாக நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஊருக்கு குறைந்தபட்சம் 20-30 பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கவனத்துக்கு நம்ம குழு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். இப்போ எங்கள் கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 2018-19 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 350 மரங்களுக்கு மேலே நாங்கள் நட்டிருக்கோம். நட்ட மரங்கள் எல்லாமே புழைச்சிருக்கு. அதாவது நாங்கள் ஓனாக நட்ட மரங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லைனா கூட மக்களுக்கு மரக்கண்டுகள், வீட்டுக்கு ஒரு 4 மரக்கண்டு, அதே மாதிரி 4 மரக்கண்டுகளை பாதுகாக்கிற 4 வலை, இந்த மாதிரி இலவசமாக கொடுத்தோம். கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வளர்த்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் ஊருக்கில் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 300-400 மரங்களை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இதே மாதிரி இந்த என் பூமி என் கடமை குழுவினரும் இப்படி அங்கங்கே வந்து மரக்கண்டை நடுறதோடும் இல்லாமல் அதை பராமரித்து அதை பாதுகாத்து அதை வளர்க்குறதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்கிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டுவோம். இதுபோல் நீங்களும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உங்கள் கிராமத்துக்கு உங்கள் ஊரில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி இளைய சமுதாயங்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி நகருங்கள். அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுப்பதற்கு இது போன்ற செயல்களை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக நாம் என் பூமி என் கடமை என்ற இந்த குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக்கொள்ள கடன்பட்டிருக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறவர்களே, நன்றி. We'll be right back.